ஸ்ரீ சௌந்தர்ய லஹரி என்னும் இந்த சோஸ்திரம் ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத்பாதரால் இயற்றப்பட்டது. இதில் 100 ஸ்லோகங்கள் உள்ளன. இது ஆனந்த லஹரி என்றும் சௌந்தர்ய லஹரி என்றும் இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதியில் தேவியை உபாசிப்பவர்களுக்கு அலைப்பால் தொடர்ந்து ஆனந்தம் வருவதால் ஆனந்த லஹரி என்றும், இரண்டாம் பகுதியில் தேவியின் திருமேனி அழகை, அதாவது தேவியின் கேசம் முதல் திருவடி வரையிலான அழகை வர்ணிப்பதால் சௌந்தர்ய லஹரி என்றும் அழைக்கப்படுகிறது. சௌந்தர்ய லஹரி ஸ்லோகங்கள் அனைத்தையும் எந்த பலனையும் எதிர்பாராமல் அம்பாளை துதி செய்யவே பாராயணம் செய்யலாம். இருப்பினும் இதில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒரு பலன் உண்டு. அதில் எத்தனை தரம் என்ன நியமத்துடன் ஜபிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தாலும், இந்த ஸ்லோகத்தை முழு நம்பிக்கையுடன் பாராயணம் செய்தாலே விரும்பிய பலனை அளிக்கக்கூடிய மகிமை வாய்ந்தது இந்த சௌந்தர்ய லஹரி. எனவேதான் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தனித்தனியே கொடுத்திருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்தை பாராயணம் செய்பவர்கள் அதை மட்டும் பாராயணம் செய்து கொள்ள வசதியாக இருக்கும். ஸ்லோகத்தின் முடிவில் அதன் அர்த்தத்தை சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யும் முறை, பாராயணம் செய்தால் கிடைக்கும் பலன் எல்லாம் விளக்கப்பட்டுள்ளது. ஸ்லோகம் 10, நிவேதனம் பழம். விநாயகரை குட்டி கொள்ளலாம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. சங்கர பகவத்பாத தியானம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். உத்தப்த ஹேம ருச்சிராம் ரவிச்சந்திர வக்னி நேத்ராம் தனச்சர யுதாங்குச்ச பாசசூலம் ரம்யைர் புஜைச்ச தததீம் சிவசக்தி ரூபாம் காமேஸ்வரீம் கிருதி பஜாமி திருதேந்து லேகாம். சுடதாரை சரணயோகாந்தபிகலதைகி பிரபஞ்சம் சிந்தந்தி புனரபிரசாம் நாயமகசக அவாப்பியஸ்வாம் பூமிம் புஜகதேபமத்யுஷ்டவலயம் ஸ்வாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷிகுலகுண்டே குகிரிணி. அம்பாளின் வாசஸ்தலத்தை குறித்து வர்ணிக்கும் இந்த 10வது ஸ்லோகத்தின் கருத்தாவது, தாயே, உன் மலர்பாதங்களிலிருந்து பெருகும் அமிர்த பிரவாகத்தால் உடலில் உள்ள 72,000 நாடிகளை நனைத்துவிட்டு உன் இருப்பிடமான சந்திரமண்டலத்தில் அந்த ஆதார சக்கரத்தில் உருவத்தை பாம்பென வட்டமிட்டு சிறிய துவாரமுள்ள தாமரை கிழங்கு போன்ற மூலாதார சக்கரத்தில் யோக நித்திரையில் அமர்ந்திருக்கிறாய். இந்த ஸ்லோகத்தை 6 நாட்கள் காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து தொடர்ந்து பாராயணம் செய்தால் ஆண்மையற்றவர்களுக்கு ஆண்மை உண்டாகும், மாதவிடாய் பிரச்சனைகள் சரியாகும், தாய்ப்பால் இல்லாத தாய்மார்களுக்கு தாய்ப்பால் கிடைக்கும். நிவேதனம் பழம். சௌந்தர்ய லஹரி மீதமுள்ள ஸ்லோகங்களுக்கும் இன்னும் இதுபோல் ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் சமையல் குறிப்புகளுக்கும் தமிழ் பூங்கா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்து பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.